Hi students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது part 11 அதாவது lesson 11 ல வச்சன் பதலியே. So வச்சன் பதலியே அப்படினா உங்களுக்கு அது singularல கொடுத்திருப்பாங்க, நீங்க plural ல சேஞ்ச் பண்ணனும். அதாவது ஒருமையில் கொடுத்திருப்பாங்க, நீங்க பன்மையில் மாத்தணும். இப்போ நம்ம தமிழ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, பெண் பெண்கள், ஆண் ஆண்கள். So அப்ப நம்ம ஒருமையில சொல்லும்போது இப்ப மலர்னா ஒருமை, மலர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பன்மை. சோ அதே தான் நாம ஹிந்தியில படிக்க போறோம். அதுதான் ஏகவச்சன் சிங்குலர், பஹுவச்சன் ப்ளூரல், ஓகேவா? சோ அதுதான் வச்சன் பதிலியே. சோ வச்சன் பதிலியேனா எப்படி கொடுத்துருப்பாங்க, புல்லிங் சப்த ஸ்ரீலிங் சப்த ரெண்டு இருக்கு இதுல உங்களுக்கு. சோ அந்த புல்லிங் சப்த அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மா சேஞ்ச் பண்ணணும். சோ மாஸ்குலின் ஃபெமினைன் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் இல்லையா, தமிழ்ல ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் ஹிந்தியில ஆண் பால்க்கு புல்லிங், அதாவது மாஸ்குலின் ஜெண்டர் இங்கிலீஷ். அண்ட் தென் ஸ்ரீலிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபெமினைன் ஜெண்டர், அதாவது பெண் பால் தமிழ்ல, ஓகேவா? சோ அதை தான் நம்ம ஹிந்தியில இப்போ பார்க்க போறோம். சோ அதாவது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளா நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த ரூல்ஸை நம்ம பார்த்துட்டாலே ஈஸியா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம், ஓகேவா? சோ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது, லெசன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணியும் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்ல ஆக்சுவலி உங்களுக்கு பேப்பர் டூல வரும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க, ஆகாராந்த் புல்லிங் சப்த பஹுவச்சன் மேம் ஏகாராந்த் மேம் பதல் ஜாத்தாகை. அதாவது ஆகாராந்த் அப்படின்னா ஆவில் முடியக்கூடிய அந்த புல்லிங் சப்த அந்த மாஸ்குலின் வேர்ட்ஸ், பஹுவச்சன் மேம் அதாவது ப்ளூரல்ல ஏகாராந்த் மேம், ஸோ ஏன்ற சவுண்ட்ல நமக்கு பதல் ஜாத்தாகை சேஞ்ச் ஆகும். பதல் அப்படின்னாலே சேஞ்ச், அதுதான் வச்சன் பதிலேனா சேஞ்ச் தான் அந்த நம்பர்ஸ், ஒருமையில இருக்கிறத பன்மையில மாத்துறது, வச்சன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் ஒரு சிலது நான் மீனிங் சொல்லும் போது நீங்க கையில எப்பவுமே ஒரு வீடியோஸ் நீங்க லெசன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கையில பென்சில் எப்பவுமே இருக்கட்டும், ஓகேவா? சோ எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் சொல்றோம் அப்படின்றத நீங்க உங்களுக்கு புரியற மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க மீனிங்ஸ் எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஏன்னா வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு அர்த்தம் புரியும், பட் ஆஃப்டர் நீங்க புக் எடுத்து ரீட் பண்ணும் போது ஒரு சில வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரியாம போயிடும். சோ அப்ப நீங்க ரெஃபரும் பண்ண மாட்டீங்க படிக்கிற டைம்ல, ஓகேவா? சோ அதனால நீங்க வீடியோ பார்க்கும் போதே இப்போ நான் பதில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலையே அதெல்லாம் நீங்க மீனிங் எழுதிட்டீங்கன்னா நீங்க புக் எடுத்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும், ஓகேவா? ஓகே, சோ இப்போ வேர்ட்ஸ் பார்க்கலாம். சோ ஏகவச்சன் பஹுவச்சன் அதுல புல்லிங் சப்த தான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? புல்லிங் சப்தனா மாஸ்குலின் ஜெண்டர் வேர்ட்ஸ். லட்கா, சோ அதாவது ஆகாரந்த் இதுதான் நமக்கு க்ளூ. ஆன்ற சவுண்ட்ல முடிஞ்சதுன்னா ஏகாராந்த் ஏன்ற சவுண்ட்ல முடிக்கணும், மாத்தணும், ஓகேவா? அப்ப லட்கா என்ன சவுண்ட்ல முடியுது, ஆ சவுண்ட்ல முடியுதா? அப்ப என்ன சேஞ்ச் பண்ணணும், ஏ சவுண்ட்ல மாத்தணுமா? அப்ப லட்கே, புரியுதா? லட்கா லட்கே அதேதான், கோடா கோடே. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான வேர்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நேம் தி பிக்சர்ஸ்ல இதுக்கான அர்த்தம் படிச்சிருப்போம். இந்த வேர்ட்கான அர்த்தம் அதாவது லட்கானா பாய் இல்லையா, சோ லட்கே பாய்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. கோடானா ஹார்ஸ், கோடே ஹார்சஸ். ருப்பையா, ருப்பையானா ருபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரூபாய். ருப்பையே அப்படின்னா ருபீஸ். கப்படானா ட்ரெஸ், கப்படே அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ். கமரா ரூம், கமரே அப்படின்னா ரூம்ஸ், அதான் சிங்குலரா ப்ளூரல், அதாவது அறை அறைகள் அப்படி சொல்றது. பக்கரான ஆடு, பக்கரே ஆடுகள். கோட் கோட்ஸ். மஹினா, மஹினானா மந்த், மஹினே மந்த்ஸ், மாதம் மாதங்கள். பௌத்தான பிளான்ட், பௌத்தேனா பிளான்ஸ் அதாவது செடி செடிகள். குத்தான டாக், குத்தேனா டாக்ஸ் நாய் நாய்கள், ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆ சவுண்ட்ல முடியறது எல்லாமே நீங்க ஏ சவுண்ட்ல மாத்தணும், சிம்பிள், ஓகேவா? இது புல்லிங் அதாவது மாஸ்குலின் ஜெண்டர்ல. ஸோ இந்த எந்த வேர்ட்ஸுக்கு மட்டுமே நீங்க ஏ சவுண்ட்ல மாத்தணும். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் அதுலயே மாஸ்குலின் ஜெண்டர் வேர்ட்ஸ்ல, ஆகாரான் புல்லிங் சப்தோங்கோ சோடுக்க
அதாவது இந்த ஆழ முடிகிற வார்த்தைகளை தவிர பாக்கி புல்லிங், பாக்கினா இந்த ரிமைனிங் புல்லிங் சப்த அந்த மாஸ்குலின் வேர்ட்ஸ் பஹுவச்சன் மே ப்ளூரல்ல அப்பனா ரூப் நஹி பதல்தே. ஸோ அத அந்த வேர்டு எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அதாவது மேல இருக்கிற அந்த வேர்ட்ஸை தவிர ரிமைனிங் வேர்ட்ஸ் எதுவுமே தன்னுடைய தன்னுடைய வேர்ட்ஸ் அந்த எழுத்துல இருந்து சேஞ்ச் ஆகாதான். ஓகேவா? அதுதான் நஹி பதல்தேனா நாட் சேஞ்ச்டு. அது அப்படியே என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்களோ அதே வேர்டை நம்ம அப்படியே பஹுவச்சன்லையும் எழுதணும், அதாவது ப்ளூரல்லையும் எழுதணும். அதாவது சிங்குலர்ல இருக்கிறது சிங்குலர்ல இருக்கிற வார்த்தை அப்படியே ப்ளூரல்ல வரும். நீங்க எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை, ஏங் மாற்ற வேண்டியதில்லை, எந்த ஒரு இதுவும் லெட்டரும் சேஞ்ச் பண்ணாம நம்ம அப்படியே எழுதுவோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பாலக், பாலக்னு என்ன குழந்தை சொல்றோம் இல்லையா, பாலக் சைல்டு. ஸோ அப்படியே வந்திருக்கு பாருங்க பாலக். நெக்ஸ்ட் யாரு லேக்கக்னா ரைட்டர் இல்லையா, அதே தான் லேக்கக். ஹாத்தி எலஃபண்ட், அதே தான் ப்ளூரல்லையும் ஹாத்தி. கர்னா ஹவுஸ், அதே தான் ப்ளூரல்லையும் கர். ஃபல்னா பழம் ஃப்ரூட். ஸோ இதுவுமே அதே தான் பகுவச்சன்ல. சாச்சான அங்கிள் மாமான்னு சொல்றோம் இல்லையா, ஸோ பகுவச்சன்லையும் அதே தான். வித்யார்த்தி ஸ்டூடெண்ட், ஸோ பகுவச்சன்லையும் வித்யார்த்தி தான். டாக்கு ராபர் திருடன் சொல்றோம் இல்லையா, டாக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் டாக்கு. தேவதா நா காட், தேவர்கள் தேவ் அப்படி சொல்றது தேவதா. ஸோ தேவதா தான் அதுமே வரும். நெக்ஸ்ட் அத்தியாபக்னா டீச்சர் ஆசிரியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே தான் பகுவச்சன்லயோ. நௌக்கர்னா யாரு, சர்வன்ட், அதே தான் நௌக்கர். பைல், பைல்னா புல்லக், ஸோ பகுவச்சன்லயோ அதே தான். பேடு, பேடு வந்து ட்ரீ, ஸோ அதே தான் பகுவச்சன்லயோ. ஃபூல்னா ஃப்ளவர், ஸோ பகுவச்சன்லயோ ஃப்ளவர் தான். வாயினா பிரதர், ஸோ இங்கேயும் பிரதர் வாயி தான் வரும். ஆதமி மேன், ஸோ இங்கேயும் ஆதமி. நேத்தானா லீடர், ஸோ நேத்தாவும் பகுவச்சன்ல அப்படியே தான் வரப்போகுது. தாதானா தாத்தா, ஸோ தாத்தாவும் பகுவச்சன்ல தாதா தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே நம்ம எந்த இதுவுமே சேஞ்சுமே பண்ண மாட்டோம், ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுத போகிறோம். ஸோ இது எல்லாமே புல்லிங் சப்த. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா இந்த வேர்ட்ஸ் தான் தெரியணும் அப்படின்னா நீங்க ரைட் பண்ணி பாருங்க, நல்லா எழுதிட்டு ஒரு 5-5 ரீட் பண்ணிட்டு கூட நீங்க ரைட் பண்ண ரைட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த வேர்ட்க்கு இதுதான் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே வந்து நமக்கு வச்சன் பதிலையிலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலிங்க். ஸ்ரீலிங்க்னா என்ன, ஃபெமினைன் வேர்ட்ஸ், ஃபெமினைன் ஜெண்டர் சொல்ற இல்லையா. ஸோ ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸ். ஸோ இதுல ஈகாராந்த் ஸ்ரீலிங், அதாவது ஈகாராந்த்னா ஈல் முடியக்கூடிய அந்த ஸ்ரீலிங்க் சப்தம், அந்த ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸ் இகாராந்த் பனாக்கர். இகாராந்த்னா ஈ அப்படி லாங் சவுண்ட்ல இருக்கிறத ஈ அப்படின்னு ஷார்ட் சவுண்ட்ல மாத்திக்கிறோம், அதுதான் பனாக்கர். மாத்திட்டு உஸ்கே சாத் அதனோட சேர்ந்து, அதாவது ஈய ஈன் சேஞ்ச் பண்ணிட்டு அது சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாம அந்த வேர்டோட யாங் பிரத்யய லகாக்கர் பஹுவச்சன் பனாத்தேஹை. ஸோ அந்த யாங்குன்ற வேர்டையும் ஆட் பண்ணி அது ஒரு ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க ரூல்ஸு, ஸ்ரீலிங்க்னா பெண்பால் அப்படின்றிருந்தா உங்களுக்கு ஈகாரம் ஈன் தான் முடியும், அதாவது பாய்ஸ்லாம் மோஸ்ட்லி ஆ சவுண்டில் முடியும், கேர்ள்க்கு வந்து ஈ சவுண்டில் முடியும். நம்ம ரீட் பண்ணும்போது கூட படிச்சிருக்கோம் இல்லையா, ஈகாராந்த் ஈகாராந்தன் மாத்திட்டு யாங்குன்றத ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பாய்ஸ்ல பாருங்க லட்கா ஆ சவுண்டு சொல்றோம், இதுவே கேர்ள் இருந்தா லட்கி ஈ சவுண்டு சொல்றோமா, அதுதான். ஸோ இப்போ அது ஒரு சில வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லட்கினா கேர்ள், அப்போ ப்ளூரல் ஃபார்ம்ல லட்கி யாங். அதே மாதிரி இன்னொன்று நல்லா நீங்க நோட் பண்ணணும். ஸோ கீ இந்த க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா இந்த கீ அதோட கொம்பு எங்க பக்கம் எந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க, ரைட் சைட் போட்டிருக்காங்களா. நம்ம அதை சேஞ்ச் பண்ணும்போது அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாத்திட்டு தான் யாங்குன்ற வேர்டை ஆட் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் இருக்கிறத நம்ம ஆன்சர் எழுதும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாத்திட்டு யாங்குன்றத ஆட் பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். லட்கி லட்கி யாங், நதி நதியாங், களி களியாங். ஓகேவா? ரோட்டி ரோட்டியாங், காடி காடியாங். அதாவது நதினா ரிவர், கலினா ரோடு இல்லையா, ரோட்டினா பிரெட் ரொட்டின்னு சொல்றோம் இல்லையா, காடினா வண்டி,
கடினா கிளாக், கடி கடியாங். சாடி, சாடின சாரி, புடவை சொல்றோம் இல்லையா அதுதான் சாடியாங். குர்சின சேர், குர்சியாங் சேர்ஸ். ராணி ந குயின் குறிக்கிறாங்களா இல்ல ராணி, ஸோ ராணியாங். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்திரீலிங் கீழே வர்றது. ஈல எல்லாமே ஈல முடிஞ்சிருக்கு. ஈ சவுண்ட், அதாவது லட்கி, நதி, அண்ட் தென் கலி, ஈ சவுண்ட்ல இருக்கிறத நம்ம உள்ள திருப்பி இ சவுண்டு குரிலுக்கு மாத்திக்கிறோம். ஏன்னா நம்ம கொம்பு போடும்போது இது இ குரில் சவுண்டு, இந்த பக்கம் போட்டா ஈ நெடில் சவுண்ட் இல்லையா, அதை தான் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிட்டு யாங்குன்றத ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுலயே அகாராந்த், அதாவது நம்ம புள்ளிங்ல என்ன பார்த்தோம், ஆகாராந்த்னு பார்த்தோம். இங்க ஸ்ரீலிங்ல பாருங்க, அகாராந்த் அ சவுண்ட்ல முடியறது. அகாராந்த் ஸ்ரீலிங் சப்தம் கே அந்திம், அதாவது அந்த ஆள முடிய ஆன்ற சவுண்ட்ல முடியக்கூடிய ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸுடைய லாஸ்ட்ல அந்திம் அப்படின்னா லாஸ்ட்ல அ சவுண்ட்ல முடிஞ்சா ஏங்க, எந்த ஏங்கு வந்திருக்கு பாருங்க, ஏங்குமே பதல் தேசே, அதை ஏங்குன்னு நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா பகுவச்சன் ரூப் மில்தாஹே, நமக்கு ப்ளூரல்ன்ற ஃபார்ம் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்றாங்க, இந்த அகாராந்தன் முடியக்கூடிய இந்த ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸ் உடைய லாஸ்ட்ல ஏர்ன் முடிஞ்சதுன்னா நம்ம எப்படி மாத்துறோம், ஏங்க அப்படின்னு மாத்தும் போது நமக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்குது அப்படின்றதான் இதனுடைய மீனிங். ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப ராத், ஓகேவா, ஸோ ராத்ன்றது எப்படி ஆ சவுண்டுன்னு கேட்குறீங்க இல்லையா, இதை த, இதை தனியாக சவுண்ட் பண்ணி பாருங்க, லாஸ்ட் வேர்டு த இல்லையா, அப்போ அ சவுண்டில் தானே முடியுது. அப்போ ராத் என்ன சவுண்ட் எழுதுன்னா ராத்தேங்க. அதே மாதிரி பாருங்க களம், இது ம தனியாக படித்தா ம, அப்போ இதுவும் அ சவுண்டு, அப்போ களமேங்க. அடுத்தது பஹன், ஸோ தனியாக படித்தா ந, அப்போ ஏங்குன்னு மாற்றும் போது பஹனேங்க. நெக்ஸ்ட்டு தூக்கான், தூக்கான் என்ன ஷாப் இல்லையா கடை, ஸோ துக்கானேங்க. அதாவது அ சவுண்டுன்றது லாஸ்ட் லெட்டர் நீங்கள் தனியாக படிக்கும் போது வர சவுண்டுமா. ஓகே, நெக்ஸ்ட்டு தஸ்வீர் அப்படின்னா பிக்சர், படம், ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம், தஸ்வீரேங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆங்க் தனியாக படித்தா க, ஆங்க, அப்போ ஆங்கேங்க. நெக்ஸ்ட்டு காய் தனியாக படித்தா ய, அ சவுண்டில் முடியுதா, அப்போ காயேங்க. நெக்ஸ்ட்டு சடக் க, அ சவுண்டில் முடியுதா, சடக்கேங்க. நெக்ஸ்ட் கிதாப், கிதாப்னா என்ன புக்கு, சடக்னா ரோடு, காய்னா கவ், கிதாப்னா புக்கு இல்லையா, அப்போ ப தனியா படிச்சா இது ப சவுண்ட்ல முடியுதா, அப்ப கிதாபே, அவ்வளவுதான் சிம்பிள். ஓகேவா, சோ அ சவுண்ட்ல முடிஞ்சிச்சுன்னா நீங்க இது எல்லாத்தையும் அந்த இதுல மாத்திருங்க. இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா, எல்லாமே ஒரு சில வேர்ட்ஸும் அல முடியும், பட் பர்டிகுலர் வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா படிக்கும் போது தான் இந்த வேர்டை ஏங்கில மாத்தணும். ஸோ எந்த வேர்டை யாங் சேர்க்கணும், எந்த வேர்டை ஆசிட்டிஸ் எழுதணுன்ற மீனிங் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா புல்லிங் புல்லிங் சப்தலையும் நமக்கு அ சவுண்ட்ல முடியும், பட் அதனால தான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு ஒரு வேர்ட்ஸையும் வந்து ரிப்பீட்டடா படிங்க. ஸோ அதாவது இதெல்லாம் படிக்கும் போது ஒரு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ், த்ரீ டேஸ் ஒன்ஸ் எடுத்து எடுத்து பார்க்கும்போது ஸோ உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த வேர்ட் வந்தால் ஏங்க தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது ஸ்ரீலிங் கீழே தான் வருது அப்படின்றது ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரூல்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ மேலே என்ன சொன்னாங்க, அகாரந்த் சொன்னோம் இல்லையா, இப்போ இங்கே பாக்கி ஸ்ரீலிங், பாக்கினால என்னது ரிமைனிங் இல்லையா, ஸோ ரிமைனிங் அந்த ஃபெமினைன் ஜெண்டர் வேர்ட்ஸ்க்கு அதனோட சேர்ந்து நம்ம ஏங்குன்ற வார்த்தையை ஆட் பண்றோம். ஓகேவா, பிரத்யேய லகாக்கர், அந்த பிரத்யேய அப்படின்னா அது வார்த்தை வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆகும்போது பகுவச்சன் பனாயா ஜாத்தாஹே, இதை ஏங்குன்ற வார்த்தையை அப்படியே எழுதுறோமா. ஸோ மேலே ஏங்கு நமக்கு கொடுத்துருந்தாங்க, பட் அதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு லைன் போட்டு டாட் வச்சோம். நல்லா பாருங்க, இந்த அ சவுண்ட்ல முடிஞ்சா ஆக்சுவலி ஏங்குன்னு மாத்த சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஏங்குன்ற வார்த்தையே போடல, என்ன போட்டோம், அதை இத்து கூட்டல் ஏ சவுண்ட்ல மாத்திட்டோம், ஏங்குன்ற தேங்குன்னு மாத்திட்டோம். பட் இங்க அப்படியே அந்த ஏங்குன்ற வார்த்தையை போட போறோம், ஜஸ்ட் ஆட் பண்ண போறோம். லதா, லதானா என்ன கொடி இல்லையா, கிரீப்பர், சோ லதா ஏங்க. மாலானா மாலை, அப்ப மாலா ஏங்க. ஆல முடியுதா, துணைக்கால் வச்சு வருதா, மாதா மாதா ஏங்க. மாதானா யாரு, அம்மா இல்லையா, தாய். களானா
ஆர்ட் அண்ட் ஆர்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, கலைகள். ஸோ அதுதான் கலா கலாயேங். பாட்சாலனா ஸ்கூல், பாட்சாலா ஏங். இதெல்லாமே ஸ்கூல் ஸ்கூல்ஸு அது மாதிரி வர்றது உங்களுக்கு. பாலா அப்படின்னா கேர்ளை குறிக்கிறது, ஓகேவா? பாலா ஏங். பாய்னா பாலக் அப்படி சொல்லுவோம். இது வந்து பாலானா கேர்ளை குறிக்கிறது, பாலா ஏங். இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம், ஓகேவா? கொடி கொடிகள், மாலை மாலைகள், அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் இன்னும் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட்டு, குச் அபவாத் சப்தோங் பர் தியான் தே. குச் அபவாத் அப்படின்னா ஒரு சில எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ். அபவாத் அப்படின்னா எக்ஸப்ஷன், மீனிங் எழுதிக்கோங்க, ஓகேவா? ஃபியூ எக்ஸப்ஷனல் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, புடியா யான் முடியுது இல்லையா, யான்ற லெட்டரில் முடியுது. அப்போ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி யான்ற லெட்டரில் முடிஞ்சா சைல அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அந்த சந்திரபிந்து போட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். புடியா புடியாங், குடியா குடியாங், சிடியா சிடியாங், அவ்வளோதான். யான் முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், அந்த சந்திரபிந்து ஆட் பண்ணிட்டா ஃபினிஷ்ட், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வச்சன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல்ஸு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ மதியமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 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 டூ டேஸ் ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு ரூல்ஸாக எழுதி பாருங்கள். எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு என்னவா சேஞ்ச் பண்ணணுன்றதை ரைட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஷுவராக இதில் வந்து நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா?